ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பார்த்தாச்சு. இப்போ வந்து நிதி ஆயோக் வந்துட்டு இருக்கு, அதாவது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நலிந்த மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து உயர்த்துகிறார்கள். எப்படி உயர்த்துகிறார்கள் அப்படின்னா, அவங்க ஒரு 6 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த 6 பாயிண்ட் வச்சு டிஸ்ட்ரிக்ட்ல அது என்ன குறைபாடு இருக்கோ அதை உயர்த்துறாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு 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 சிறந்த டீச்சர் யாரு அப்படின்னா, ஏற்கனவே நான் வீடியோ சொல்லியிருக்கேன், ஒரு ஒரு வந்து கல்வியில பின்தங்கி உள்ள ஒரு மாணவனை முன்னேற்றி படிக்க வச்சு அவனை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறது ஒரு டீச்சருடைய சாதனை. நல்லா படிக்கிற குழந்தை எங்கனாலும் படிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள்ல யார் நலிந்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கரணம் கொடுத்து தூக்கி விடணும். அந்த வேலையை செய்வது தான் இந்த திட்டத்துடைய முதல் உதயம். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷனே இதுதான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 திட்டம் இருக்கு. 6 என்ன அப்படின்னா, ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மக்களுக்கான ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் மக்களுக்கு தேவை. அதை வந்து இந்த திட்டத்து மூலமா ஊர்ஜிதப்படுத்தலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கல்வி. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் நீர் வந்து நீர் மேலாண்மை அப்படின்றாங்க. ஸோ இந்த இந்த விஷயங்கள்லாம் படிக்கும் போதே எனக்கு வந்து புல் அரிக்குது. இதெல்லாம் வச்சு ஒரு திட்டம் வரைக்கும் வந்திருக்காங்கிறது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் இன்க்ளூஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் அடிப்படை, அதாவது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அப்படின்னா அடிப்படை கட்டமைப்பு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த திட்டத்தில் முக்கியமான ஒரு பேசிக் திங்ஸாக இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம டைரெக்டாக வந்துடுவோம், ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்து தான் இப்போ மோடியை பற்றி எல்லாருக்கும் தெரியணும். சரி, நீங்கள் மோடியை ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்காக நம்ம வீடியோ போடவே இல்லை. ஒரு தலைவர் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை கூட உங்களுடைய மீடியாவோ இப்போ இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோ மறைத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுங்கிறத தயவு செய்து சுற்றி பாருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கான விஷயங்கள் தான் இது. நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போகாமல் போங்க. தமிழ்நாட்டில் தாமரை வளரட்டும் வளராமல் போட்டோம், எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மக்களுக்கு முன்னிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை எந்த தலைவன் தருகிறானோ அவனை நம்ம மக்கள் அங்கீகரிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு வேண்டுகோளை அவர்களுக்கு வச்சுங்க. இப்போ அந்த நிதி ஆயோக் திட்டத்தில் தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், இன்னொன்று வந்து விருதுநகர். இந்த ரெண்டு மாவட்டத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரோத் வந்து எங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெப்சைட்டை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. championsofchange.government.in அப்படின்றாங்க. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துடுது. எங்கெங்கே எந்தெந்த இடத்துல முன்னேற்றங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்துருக்கு, அது போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் வித்தியாசம் எவ்வளவு அப்படிங்கிறத கிராஃப் மாதிரியாக ஒரு டேஷ்போர்டில் அழகாக காமிக்குது இந்த நிதி ஆயோக் திட்டம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 6 திட்டங்களுக்காக மட்டும்தான் இந்த நிதி ஆயோக் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ரூரலில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸை நம்ம டெவலப் பண்ணக்கூடாது, அதாவது சுய தொழில் செய்யணும்னு இருக்கக்கூடிய துடிப்பான இளைஞர்களை படித்த இளைஞர்களையும் கைதூக்கி விடுறது இந்த திட்டத்தில் அடிஷ்னலாக உள்ளே சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று அடிஷ்னலாக ஆட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு மேம்படுத்தான ஒரு திட்டம். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முந்தைய உழவர் சந்தைன்னு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய சந்தை தான், அங்கே போய் இவங்க போய் அந்த வியாபாரத்தை பண்ணுவாங்க, அதில் வந்து அவங்க நல்ல வருமானம். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளை எவ்வளோ அது அழிஞ்சே போச்சு. உழவர் சந்தையே இப்போ எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த உழவர் சந்தை திட்டத்தை லைட்டாக பாலிஷ் பண்ணி சூப்பராக வந்து ஒரு 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 ஸ்ட்ரக்சர்டாக வந்து ஒரு திட்டம் கொண்டு கொடுத்தது இந்த மோடி அரசாங்கம். அதுக்கு வந்து என்ன பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இன்டெகிரேட்டட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஐடென்டிஃபைடு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அறுவடைக்கு அப்புறம், அதாவது அறுவடைக்கு அப்புறம் விவசாயிகளுக்கு லாஸ் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னா, டைரக்டாக விவசாயிகள்கிட்டருந்து அரசாங்கமே வாங்கி இதை வைக்க போகுது. இதுக்கு பேர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்றாங்க. அதாவது டைரக்டாக அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த செயின் இன் இட்ஸ் வீக்கஸ்ட் லிங்க்ன்றாங்க இல்லையா, அதை மாதிரி அந்த அந்த வீக்காக இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கிருந்து ஒரு தரகர் மூலமாக மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு பதிலாக தரகரை எடுத்துட்டு டைரக்டாக அந்த கவர்மெண்ட் வந்து நின்றுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு லாபம், வாங்குற மக்களுக்கு லாபம், விவசாயிக்கும் லாபம். இதெல்லாம் பண்ண போகிறாங்க. டைரக்டாக விவசாயிகிட்டருந்து வாங்கி அதை வந்து பெரிய ஒரு ப்ராசஸிங் சென்டர்ஸ் மாதிரி வைக்க போகிறாங்க. அங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் சென்டர்ஸ் போட போகிறாங்க. இது வந்து ஒரு ஒரு மிக முக்கியமான செயல். மோடி வந்து எல்லா மேடைகளையும் பேசும்போது நான் பார்த்துருக்கேன், விவசாயிகள் முன்னேறணும், விவசாயிகள் முன்னேறணும்னு சொல்கிறாரே தவிர என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். பட் இந்த நிதி ஆயோக்கில் இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் நம்ம தமிழ்
champions of change.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் உங்க ஸ்டேட்டஸ்ல